Please turn to Luke 9th chapter. லூக்கா 9ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். And the 23rd verse. 23ஆம் வசனம். And he said to them all. அவர்கள் எல்லாரிடத்திலும் அவர் சொன்னார். If any man will come after me, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், let him deny himself, அவன் தன்னைத்தான் வெறுத்து, take up his cross daily, தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, and follow me, என்னை பின்பற்ற கடவன். My dear people, எனக்கு அருமையானவர்களே, this is Christ's invitation. இது கிறிஸ்துவனுடைய அழைப்பாயிருக்கிறது. If any man எந்த ஒரு மனுஷன் will come after me, என்னை பின்பற்றி வர விரும்பினால், let him deny himself, அவன் தன்னைத்தான் வெறுத்து. All right. சரி. You know, we have this cursed cancer which is called caste. பாருங்கள், நமக்கு இந்த புற்றுநோயாக இருக்கக்கூடிய ஜாதி என்கிற புற்றுநோயை குறித்து அறிந்திருக்கிறோம். Even the government is not free from this cancer. அரசாங்கமும் கூட இந்த புற்றுநோயிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கவில்லை. So in their application form, what caste are you? ஆகினாலே விண்ணப்பத்தாள்களிலே நீ எந்த ஜாதி என்பதாக எழுத, why don't you write I am a human being? நீங்கள் ஏன் நான் ஒரு மனிதன் என்பதாக எழுதக்கூடாது? I don't believe in caste. நான் ஜாதியில நம்பிக்கை வைப்பதில்லை. And I see, you know, that to free people from caste. பாருங்கள், நான் பார்ப்பது என்னவென்றால், மக்களை ஜாதியிலிருந்து விடுதலையாக்குவது is something so hard. அது எவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. You know, I don't know my grandfather's caste. எனக்கு என்னுடைய தாத்தாவினுடைய ஜாதி என்ன என்று கூட எனக்கு தெரியாது. And I don't care. அதை குறித்து எனக்கு கவலையும் கிடையாது. I am a child of Christ. நான் கிறிஸ்துவினுடைய மகன். And I want that nature of Christ. எனக்கு கிறிஸ்துவினுடைய சுபாவம் தான் வேண்டும். I follow Jesus. நான் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிறேன். I am not ashamed of Jesus. நான் ஆண்டவராகிய இயேசு குறித்து வெட்கப்படுவதில்லை. My dear friends, எனக்கு அருமையானவர்களே, you want to be a curse? நீ ஒரு சாபமாக இருக்க விரும்புகிறாயா? Oh, how sad. ஓ, எவ்வளவு துக்ககரமான காரியம். So Jesus said, ஆகினால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், he that would follow me, என்னை பின்பற்ற விரும்புகிறவன், let him deny himself, அவன் தன்னைத்தானே வெறுக்கட்டும், take up his cross daily, அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. You may ask me this question. நீங்கள் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கலாம். All right. சரி. From the time you were a boy of 15 years, நீங்கள் சிறு பையனாக 15 வயதிலிருந்தே, now for almost 70 years, nearly 70 years, ஏறத்தாழ இப்பொழுது 70 ஆண்டுகளாக, you say you have carried the cross. நீங்கள் சிலுவை சுமந்தீர்கள் என்று சொல்கிறீர்கள். How heavy has it been? அது எவ்வளவு பாரமாக இருந்தது? Oh, did you suffer this and suffer that? நீங்கள் இதற்கும் அதற்கும் கஷ்டப்பட்டீர்களா? My dear friend, எனக்கு அருமையானவர்களே, there were a few sufferings. சில உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்தது. But ஆனால், I did not carry the cross. நான் சிலுவையை சுமக்கவில்லை. The cross carried me. சிலுவை என்னை சுமந்தது. That new nature of Jesus. அந்த ஆண்டவராகிய இயேசுவினுடைய புதிய சுபாவம். That carried me, my friend. அது என்னை சுமந்தது, பிரியமானவர்களே. So if you ask me, was the cross heavy? அப்பொழுது நீங்கள் என்னிடத்திலே சிலுவை பாரமாக இருந்தது என்று கேட்பீர்களானால், I will say, no, not at all. நான் சொல்வேன், இல்லை, ஒருபோதும் இருந்ததில்லை. The cross lifted me. சிலுவை என்னை உயர்த்தினது. The cross lifted me above the world. உலகத்திற்கு மேலாக சிலுவை என்னை உயர்த்தியது. But you know how people are. ஆனால் மக்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். Oh, if I follow Jesus. ஓ, நான் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றினால்,
my daughters won't get married. என்னுடைய மகள்களுக்கு திருமணம் நடக்காது. See, I will not be able to find somebody who treats my daughter like a drum. யாரோ ஒருவர் என்னுடைய மகளை மேளத்தை போல ஒரு தாளத்தை போல உபயோகப்படுத்தக்கூடியவரை என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். You will have a godly husband. உனக்கு ஒரு தேவபக்தி உள்ள புருஷன் கிடைப்பார். He will treat you like a precious person. அவர் உன்னை விலையேற பெற்ற ஒரு நபராக பார்த்துக் கொள்வார். My dear people, எனக்கு அருமையானவர்களே, I can't understand why women are treated as such low creations. ஏன் இந்த ஸ்திரீகள் இவ்வளவு ஒரு கீழான ஒரு சிருஷ்டிப்பை போல நடத்தப்படுகிறார்களோ எனக்கு புரியவில்லை. What? என்ன? You take a mother out of a family. ஒரு தாயை ஒரு குடும்பத்திலிருந்து எடுத்து விடுங்க. You remove a mother. ஒரு தாயை நீக்கி விடுங்க. Now you know I am a father. பாருங்க, நான் ஒரு தகப்பனாய் இருக்கிறேன். You know what I pray? நான் என்ன ஜெபிக்கிறேன் தெரியுமா? Oh God. ஓ தேவனே. My children need their mother more than me. என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை காட்டிலும் தாய் தான் மிக முக்கியமாக தேவை. So keep their mother. ஆகினாலே அவர்களுடைய தாயை காத்தருள். My dear man, I don't know what you pray. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் என்ன ஜெபிக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. Oh God, let my wife die, then I can marry a girl of 20 years. ஆண்டவரே, என்னுடைய மனைவி மரித்து போகட்டும், அப்பொழுது 20 வயதுள்ள ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளுவேன். You know, I heard of a doctor. பாருங்க, நான் ஒரு டாக்டரை குறித்து கேள்விப்பட்டேன். Just 2 days ago in Calcutta. 2 நாட்களுக்கு முன்பாக தான் கல்கத்தாவிலே. A doctor who has got 3 little beautiful children. ஒரு டாக்டர், beautiful girls. அழகான 3 சிறு பிள்ளைகளை கொண்டவர். And it seems he married another girl in Tirupati. திருப்பதியிலே வேற ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. I can't understand. என்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. See, sometimes I tell people. பாருங்கள், சில வேளைகளில் நான் மக்கள் இடத்திலே சொல்கிறேன். I too am becoming a blind man. நான் கூட ஒரு குருடனான மனிதனாக ஆகி கொண்டிருக்கிறேன். I am not discerning people quickly. நான் சீக்கிரத்திலே மக்களை பகுத்தறிய கூடாதவனாக இருக்கிறேன். I tried to rescue that young man and his family. நான் அந்த வாலிபன் அவனுடைய குடும்பத்தையும் காக்கும்படியாக முயற்சித்தேன். This scholarship products. இந்த ஸ்காலர்ஷிப்பிலே வெளியே வரக்கூடிய அப்படிப்பட்ட மக்கள். You know, my dear friend. உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே? To have a doctor like that. அப்படிப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டிருப்பது. What a curse it is. அது எப்பேற்பட்ட ஒரு சாபமான காரியம். An immoral doctor. ஒரு துன்மார்க்கமான டாக்டர். Oh, how sad. ஓ, எவ்வளவு துக்ககரமான காரியம். It makes me very sad. அது என்னை மிகவும் துக்கமாக ஆக்குகிறது. You know, in Matthew chapter 6, மத்தேயு 6 அதிகாரத்திலே, the Lord Jesus Christ told us of this wonderful prayer. இந்த அற்புதமான ஜெபத்தை சொன்னார் ஆண்டவர். The Lord's prayer. கர்த்தருடைய ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். I am sure many of you have prayed this prayer. உங்களில் அநேகர் இந்த ஜெபத்தை ஜெபித்திருப்பீர்கள் என்பதாக நான் நம்புகிறேன். Our Father who art in heaven. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Thy will be done on earth as it is done in heaven. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Give us this day our daily bread. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். Forgive us our transgressions. எங்கள் குற்றங்களை, even as we forgive them who trespass against us. எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
Lead us not into temptation. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதேயும். But deliver us from evil. பொல்லாப்பிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கியருள. For thine is the kingdom. ராஜ்யம் உம்முடையது. The power. வல்லமை. And the glory. மகிமையும். Thine is the kingdom. ராஜ்யம் உம்முடையது. You know, I notice many people. பாருங்க நான் அநேகரை கண்டு வருகிறேன். That they think theirs is the kingdom. அவர்களுடையது தான் ராஜ்யம் என்பதை நினைக்கிறார். I don't understand. அதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. See, I was not brought up in this state. இப்படியா இந்த மாநிலத்திலே நான் வளர்க்கப்படவில்லை? I was brought up in a noble pair by noble parents. Sacrificing parent. நான் கண்ணியமான ஒரு பெற்றோராலே, தியாகம் செய்யக்கூடிய ஒரு பெற்றோராலே அப்படியே வளர்க்கப்பட்டு வந்தவன். Never heard a lie. ஒருபோதும் ஒரு பொய்யையும் நான் கேட்டதில்லை. No violence in our family. எங்களுடைய குடும்பத்திலே எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இருக்கவில்லை. My dear friend, எனக்கு அருமையானவர்களே, so I find it very hard to understand some of your mind. உங்களுடைய சிலருடைய மனதை விளங்கிக் கொள்வது எனக்கு மிக கடினமாக இருக்கிறது. You know, thine is the kingdom. ராஜ்யம் உம்முடையது. The power. வல்லமை. Can you dare say mine is the kingdom? என்னுடைய ராஜ்யம் என்று சொல்ல நீ துணிவாயா? You know, I live one day at a time. நான் வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு ஒரு முறை என்றதாக நான் சொல்லி ஜீவித்து வருகிறேன். That's all. அவ்வளவுதான். I can't say next month I'll be here. அடுத்த மாதம் இங்கே இருப்பேன் என்று நான் சொல்ல முடியாது. After 2-3 heart operations. இரண்டு மூன்று அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு. You know, my friends, and at my age, பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த என்னுடைய வயதிலே, I am thankful to God for every day. நான் ஒவ்வொரு நாளுக்கும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். Thank you for giving me another day, O Lord. எனக்கு மற்றொரு நாளை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. But I find that many people, நான் பார்ப்பது என்னவென்றால் அனைவரிடத்திலே, they seem to think they are going to breathe forever. அவர்கள் என்றென்றைக்கும் சுவாசிக்கிறவர்கள் போல இருக்கிறார்கள் நினைக்கிறார்கள். They are going to live forever. என்றென்றைக்கும் ஜீவிப்பவர்கள் போல் நினைக்கிறார்கள். So, ஆகையினாலே, they even say this is my work. ஓ, இது என்னுடைய ஊழியம் என்று கூட மக்கள் சொல்கிறார்கள். I say to them, நான் அவர்களிடத்திலே சொல்கிறேன், my dear man, எனக்கு அருமையானவரே, don't you know that you need at least 4 people to carry your body and that coffin to the grave? உங்களை சுமந்து செல்வதற்கு அந்த கல்லறைக்கு குறைந்தபட்சம் 4 பேராவது தேவையாயிருக்கிறதே. No, many people don't know that. அநேகர் அதை அறியாதிருக்கிறார்கள். Oh, I'm a big man. ஓ, நான் பெரிய மனிதன். No, my friend. இல்லை பிரியமானவர்களே. Your breath is in your nostril. உன்னுடைய சுவாசமானது உன்னுடைய நாசியில் இருக்கிறது. I can't understand. என்னால் இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. How can you be so proud? நீ எப்படி அவ்வளவு பெருமையா இருக்க முடியும்? How can you be so foolish? நீ எப்படி அப்படி மதியீனமா இருக்க முடியும்? And you say you're a Christian leader? நீ ஒரு கிறிஸ்துவ தலைவன் என்று சொல்லிக் கொள்கிறாய்? My, it is dangerous. ஓ, இது ஆபத்தானது. To play with God. தேவனோடு விளையாடுவது. I walk very humbly, friends. நான் அதிக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்கிறேன். Today, இன்றைக்கு, there are people who want our message in many parts of the world. உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நம்முடைய செய்தி வேண்டும் என்பதாக மக்கள் கேட்டு வருகிறார்கள். They somehow hear some telecast or something.
எப்படியோ எங்கேயோ நம்முடைய தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய செய்தியை அவர்கள் கேட்கிறார்கள். And try to get in touch with the fellowship. சகவாசத்தோடு கூட எப்படியாகிலும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள். Why? ஏன்? Because we walk humbly. நாம் தாழ்மையாக நடந்து கொள்வதனாலேயே. Because we carry the cross every day. நாம் அனுதினமும் சிலுவை சுமப்பதனாலேயே. But some of you ஆனால் உங்களிலே சிலர் are dying of vanity. மாயையிலே மரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You're killing yourself. உங்களையே நீங்கள் கொன்று கொண்டிருக்கிறீர்கள். What vanity? ஓ என்ன மாயை! Dangerous. அதிக ஆபத்தானது. You know, God did not allow even Nebuchadnezzar, that great emperor, to get away with it. அந்த பெரிய சக்கரவர்த்தியாக இருந்த நேபுகாத்நேச்சார் கூட அப்படியே தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் விட்டுவிடவில்லை. If you turn to the fourth chapter of Daniel, தானியேலின் புத்தகம் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்போமானால் 31 முப்பது முப்பத்தி ஓராம் வசனம். See, he was walking in Babylon. பாருங்கள், அவர் பாபிலோனிலே நடந்து கொண்டிருந்தார். In the palace, அந்த அரண்மனையிலே 30 முப்பதாம் வசனம். The king spoke, ராஜா சொன்னார், and said, is not this great Babylon that I have built for the house of the kingdom? இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்காக என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். By the might of my power, என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், and for the honor of my majesty, என் மகிமை பிரதாபத்துக்கென்று. He was speaking to himself. அவன் தனக்கு தானே பேசிக் கொண்டிருந்தான். Of course, you justifiably, from the human point, he was justified in saying, oh, look at all this glory. That's mine. ஓ இந்த மகிமை எல்லாம் பாருங்கள். அவன் சொன்னது எல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய காரியமாக தான் இருந்தது. I see people of with very poor achievement. நான் சில ரொம்ப ஏழ்மையான சாதனையை சாதித்த மக்களை பார்க்கிறேன். And they are so proud. ஆனால் அவர்களோ மிக பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். Now here this emperor Nebuchadnezzar, இந்த சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சார், was justifiably proud. அவன் பெருமைப்படத்தக்க அளவுக்கு அவனுக்கு நியாயப்படுத்திக் கொள்ள இருந்தது. But you know, when he said, all this is mine. ஓ இதெல்லாம் என்னுடையது என்று அவன் சொன்னபோது, by my might I accomplished this. ஓ என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் இதையெல்லாம் நிறுவினேன் என்றான். Oh, what a great person and my glory. ஓ என்னுடைய மகிமை, பேர்பட்ட மகிமை பிரதாபம் என்றான். All this is for the honor of my majesty. இதெல்லாம் என் மகிமை பிரதாபத்திற்கு என்று நான் கட்டினது அல்லவா என்றான். எனக்கு அருமையாளர்களே, What is your majesty? What is my majesty? என்னுடைய மகிமை பிரதாபம் என்ன? What is your greatness or my greatness? உங்களுடைய பெரிய அல்லது என்னுடைய பெரிய தன்மை என்ன? We are nothing. நாம் ஒன்றும் இல்லாதவர்கள். And yet we get such proud, swollen heads. ஆனாலும் நமக்கு அப்பேற்பட்ட தலைவீங்கிற அப்படிப்பட்ட பெருமை நமக்குள்ளாக இருக்கிறது. 31st verse. 31st vasana. And while the word was in the king's mouth, inda vaarthai rajavin vaayil irukkumbode, there fell a voice from heaven, vaanathilirundhu oru sattam undaagi, saying, O king Nebuchadnezzar, rajavaagiya Nebuchadnezzare, to you it is spoken, உம்மிடத்திலே இது பேசப்பட்டது. The kingdom is departed from you. ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. And they shall drive you out from men. மனுஷரினின்று நீ தள்ளப்படுவீர். And thy dwelling shall be with the beasts of the field. வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். They shall make you to eat grass as oxen.
மாடுகளை போல் புல்லை மேய்வாய். Seven times shall pass. ஏழு காலங்கள் உன்மேல் கடந்து போகும். Until thou know that the Most High ruleth in the kingdom of men. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மாட்டோ. The same hour அந்நேரமே was the thing fulfilled upon Nebuchadnezzar. இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. Just imagine. இதை யோசித்து பாருங்கள். One moment he is walking in his palace. ஒரு சன பொழுதிலே அவர் அப்படியே தன்னுடைய அரண்மனையிலே நடந்து கொண்டிருக்கிறார். Hey, what a great man I am. ஓ, எப்பேற்பட்ட பெரிய மனிதன். I did all this. ஓ, நான் இதெல்லாம் செய்தேன். For my glory. ஓ, என்னுடைய மகிமை பிரதாபத்திற்காக. Same hour. அதே அந்நேரமே. He was driven from men. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார். And like a cow he began to eat grass. மாடுகளை போல புல்லை மேய ஆரம்பித்தார். My dear people. எனக்கு அருமையானவர்களே. If God takes away our reason. பாருங்கள், தேவன் நம்முடைய விளங்கிக் கொள்ளுதலை எடுத்துவிட்டார். What will you do? நீ அப்பொழுது என்ன செய்வாய்? How good God is. ஓ, எவ்வளவு நல்லவராய் தேவன் இருக்கிறார். How patient he is. அவர் எவ்வளவு பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். Come unto me. என்னிடத்திலே வாருங்கள். All you that labor. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. And are heavily laden. பாரம் சுமக்கிறவர்களே. My dear friends, the burdens on people's heads. ஓ, பிரியமானவர்களே, இன்றைக்கு மக்கள் பேரில் இருக்கக்கூடிய அந்த பாரமானது. Some of those people in other countries are just drugging themselves. ஓ, மற்ற தேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே தங்களை போதை மருந்துக்கு அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். One pill to put them to sleep, one pill to wake them up. ஒரு மாத்திரை அவர்களை தூங்க வைக்க, மற்றொரு மாத்திரை அவர்களை எழுப்ப. And my a variety of drugs. Oh, vithyasamana marundugal. Just for them to hold a job. அவருடைய வேலையிலே அவர்கள் நடத்தும்படியாக. And jobs have become rare. And unemployment is so high. வேலை கிடைப்பது மிக பெரிய கஷ்டமாகி விட்டது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டது. And people are killing themselves. மக்கள் தங்களையே கொன்று கொண்டிருக்கிறார்கள். In the city of Detroit, the home of the automobile. பாருங்கள், அந்த டெட்ராய்ட் பட்டணத்திலே அந்த ஆட்டோமொபைலுக்கு வீடாக கருதப்பட்ட இடத்திலே. Where an ordinary man could earn so much money. ஒரு சாதாரண மனிதன் எவ்வளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம். What has happened? அங்க என்ன நடந்தது? All rusting companies. எல்லாம் அப்படியே துருப்பிடித்து போகிற கம்பெனிகளாக ஆகிவிட்டன. It's called the rust belt. அது இப்பொழுது. And people are suffering. மக்கள் அங்கே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். The vanity of man. மனிதனுடைய மாயை. The riches of man. மனிதனுடைய ஐஸ்வர்யம். The economic wisdom of man. மனிதனுடைய பொருளாதார ஞானம். Is not able to tackle the world's problems. உலகத்தினுடைய பிரச்சனைகளை அது சமாளிக்க முடியாமல் இருக்கிறது. But Jesus loves you. ஆனால் ஆண்டவராகிய இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus loves you. ஆண்டவராகிய இயேசு உன்னை நேசிக்கிறார். If any man will follow me, யார் ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால், let him take up his அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு daily அனுதினமும் and follow me என்னை பின்பற்ற கடவன். Follow me என்னை பின்பற்ற கடவன். What? Who is that me? அது என்னை என்று சொல்கிற அந்த என்னை யார்? Not me. என்னை அல்ல. I don't want any but disciples. எனக்கு எந்த சீஷர்களும் வேண்டாம். I want disciples for Jesus. எனக்கு ஆண்டவராகிய இயேசுவுக்கு என்ற சீஷர்கள் வேண்டும். So, ஆகையினாலே he says follow me. அவர் என்னை பின்பற்றி வாருங்கள் என்கிறார். This very night. இந்த இரவிலே you can tell God. நீங்கள் தேவனிடத்திலே சொல்ல முடியும். Yes Lord. ஆம் ஆண்டவரே. I will follow you. நான் உம்மை பின்பற்றுவேன். Let us pray. ஜெபிப்போம்.